வணக்கம். சென்னையில் கூவம் ஓரமாக பல வருடங்களாக வாழ்கின்ற மக்களை தமிழக அரசாங்கம் அப்புறப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கான வீடியோவை இப்போ பார்ப்போம். சென்னையில் கூவம் ஆற்றின் கரையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்களை அப்புறப்படுத்துகிறது தமிழக அரசாங்கம். திடீர் நகர் பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஏறத்தாழ 3000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். சென்னையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த மக்கள்தான். கூலி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர், பெயிண்டர், வீட்டு வேலை செய்வோர் என பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் அந்த மக்களின் வாழ்வாதாரம் சென்னையை சார்ந்தே உள்ளது. மனித தன்மையை இல்லாத வகையில் இடம்பெறச் செய்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் வீசி எறிகிறது அரசாங்கம். வேலை இழந்து குழந்தைகளின் கல்வி பாதித்து மிக கடுமையாக மக்கள் பாதிக்கப்படும் சூழலை இது ஏற்படுத்துகிறது. இவங்களெல்லாம் வச்சு நாங்க எங்க அங்க படிக்க எப்படி வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் எப்படின்னு தெரியல. அங்க எங்களுக்கு அங்க சூழ்நிலைங்க எப்படின்னு தெரியல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்க நாங்க இட்டு போக முடியும்? ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லனா இங்கன்னா எங்களுக்கு எல்லாமே கிட்ட இருக்கு. எங்க எல்லாமே நாங்க இங்க பாத்துக்கணும். இப்ப இனிமே அவங்க இட்டுன்னு போய் எங்களை காட்டுல போடுற மாதிரி போடுறாங்க. அங்க போன பேர் நாங்க என்ன பண்றது? கஷ்டமா தான் போறோம். யாரும் சந்தோஷமா போல இந்த இடத்த விட்டு நாங்க தமிழக அரசு சென்னை நகரினுடைய அடிப்படையான கட்டுமானத்திற்கு உதவி செய்த உழைப்பாளி மக்களை நகரை விட்டு துரத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கூவம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை பெரும்பாக்கத்திற்கு அப்பால் சென்று மறு குடியமர்வு நடத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. நேற்றைய தினம் ஆயிரம்விளக்கு பகுதியிலும் அண்ணா நகர் பகுதியிலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கூட்டம் கூட்டமாக காவல்துறையை நிறுத்தி வெளியேற்றியுள்ளது. அவர்கள் தானாகவே வெளியேறுகின்ற ஒரு தவறான செய்தியையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருகாமையிலேயே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் மயிலாப்பூரைச் சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் சென்னை நகரத்துக்குள்ளேயே ஏழை மக்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் செலவில் 400 சதுரடி வீடுகளை, அடுக்குமாடி வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த எந்த விதிமுறைகளையும் ஆலோசிப்பதற்கு கூட தமிழக அரசு தயாராக இல்லை. சென்னையில் காந்தி நகர் ஆரம்பித்து திடீர் நகர் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகளில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குடிசைகளை அளவெடுத்தால் கூட பல மாடி வீடுகளை கட்டி கொடுக்க முடியும். இதற்கான ஆதாரங்களை பல அமைப்புகள் கொடுத்தும் இந்த அரசு பரிசீலிப்பதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது இவர்களையெல்லாம் பெரும்பாக்கம் கடந்து அங்கே கொண்டு குடியேற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் ஆற்றினுடைய நடுப்பகுதியிலிருந்து 50 மீட்டர் வரை தான் எடுக்கிறோம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படி எடுக்கப்படக்கூடிய தகுதிகளை தாண்டி 50 மீட்டரை கடந்தும் ஏராளமான குடிசை வீடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செய்கிறார்கள். அது திடீர் நகரிலும் நடந்திருக்கிறது, அம்ஜிக்கரையிலும் நடந்திருக்கிறது, இன்னும் பல இடங்களை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த இடங்களை இவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அரசு பெரிய ஷாப்பிங் மால்களுக்கும் பெரிய ஹோட்டல்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் தாரை வார்க்கக்கூடிய பணிகளை செய்ய இருக்கிறது. ஏற்கனவே அப்புறப்படுத்திய இடத்தில் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான உண்மையாகும். ஆகவேதான் இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகிறது. சென்னை நகரத்தில் குடியிருப்புகளுக்கான இடத்தில் அருகாமையில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறது. மறுபுறத்தில் சென்னையில் சுமார் 1 கோடி சதுர மீட்டர் அரசு இடத்தை தனியார்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை கூட இந்த அரசு கைப்பற்றுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் சட்டத்தையும் அமுல்படுத்துவதில்லை.
இயற்கை நீதி கோட்பாடுகளை அமல்படுத்துவது இல்லை என்பதுதான் இந்த ஆட்சியாளருடைய கொள்கையாக இருக்கிறது. மறுபுறத்தில் வெகு தூரத்தில் குடியமர்த்தப்பட்ட கண்ணகி நகரில் செம்மஞ்சேரியில் ஏற்கனவே வேலை கிடைக்காமல் இளைஞர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறு தொழிலும் இல்லை, வேறு எந்த விதமான கட்டட தொழிலும் இல்லை. ஆகவே வீட்டு வேலை செய்வதை தவிர அங்கு வேறு வேலை இல்லை என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது. இப்பொழுது பெரும்பாக்கத்திலும் இப்படி கூட்டம் கூட்டமாக குடியேற்றி வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு முறைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட வேலைகளை கைவிட வேண்டும் என்று கூறுகிறது. மறுபுறத்தில் பெரும்பாக்கம் போன்ற இடங்களில், கண்ணகி நகர் போன்ற இடங்களில் இவ்வளவு கூட்டமான முறையிலே குடியேற்றக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையை கூட மாநில அரசு பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது பெரும்பாக்கத்திலும் மற்ற இடங்களிலும் 100,000 குடியிருப்புகளை கடந்து செல்லக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான வாழ்க்கை, குறிப்பாக நகர்ப்புற ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரு செயலாகும். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி தெளிவான சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறது. சென்னை நகரத்தை உருவாக்கிய ஏழை மக்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அரசு நிலங்களை ஆக்கிரமித்துள்ள பெரு நிறுவனங்களிடமிருந்து அதை கைப்பற்ற வேண்டும். குடியிருப்புக்கு அருகாமையில் கட்டித்தருவது மிக மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.